ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்களுக்கு தேவையான குடும்பத்திற்கு தேவையான ஒரு தாந்திரிக ரீதியான ஒரு மூலிகை பயிற்சிங்க. இந்த பயிற்சி வந்து யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று பார்த்துருந்தோம் நம்ம அன்பார்ந்த சகோதரிகளுக்கும் சரி, அதே மாதிரி இந்த உடல் ரீதியான பிணிகளை போக்கக்கூடிய எளிமையான மூலிகைகளை பற்றி பார்த்தோம். அந்த வகையில் நம்ம இந்த மணி மந்திர ஔஷதமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம இந்த மந்திர யந்திர தாந்திரிக சம்பந்தமான விஷயங்கள்ல அந்த மூலிகை சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆண்களுக்கு சில சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா விந்தணு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த விந்தணு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எளிமையான ஒரு எளிமையான ஒரு மூலிகைகள், அதை வந்து நம்மக்கிட்டேயே கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், இதை எப்படி நம்ம பூஜைகள் ரீதியாக வச்சு ஏன் நம்ம ஒவ்வொரு விஷயமும் சொல்லித்தரோம்னா, இதில் நம்ம மருந்துகள் கலக்கக்கூடிய காம்போசிஷன்ஸில் வந்து சில மாற்றங்கள் நம்ம தப்பாக இருந்திருந்தாலும் தெய்வீகமாக நம்ம கொண்டு போகும்பொழுது அதில் உள்ள சில குறைபாடுகளை இறைவன் சரி செஞ்சிட்றாருங்கிறத நம்பிக்கை சார்ந்து நம்ம செய்யும் பொழுது இந்த மூலிகை தாந்திரிக பயிற்சிகள் வந்து மாபெரும் வெற்றிகளை கொடுத்துருது. இப்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ் தசாநாதனோ புத்திநாதனோ கெட்டு போயிருந்தால், அதே மாதிரி அந்த உறவு ஸ்தானத்தில் வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில உடலில் வந்து சில பேருக்கு அந்த சுகர் சின்ன வயசுலேயே வந்துடும். அது வந்து ஆக்சுவலாக ஹம்பிளாக சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் ஒரு பதிவும் நம்ம கொடுப்போம். சுகர் இஸ் நாட் அ டிசீஸ், இட் இஸ் அ டிஸார்டர், சரிங்களா? அதாவது சர்க்கரை நோய்ங்கிறது அது ஒரு டிஸார்டர் தானே ஒழிஞ்சு அது ஒரு நோய் கிடையாது. அதுக்கும் நம்ம சித்தர்கள் சொன்ன சில மூலிகைகளும் உண்டு. அது வரும் காலத்தில் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லியும் தரேன். அப்படிங்கும்பொழுது அதை உணவு ரீதியாக வாழ்வியல் ரீதியாக மாற்றும் பொழுது அந்த டிஸார்டருங்கிறது யதார்த்தமாகவே வெளியே வந்துடும். அந்த முயற்சியில் தான் நம்ம இந்த சீரீஸை நம்ம பண்ணுறோம். அப்போது இந்த மாதிரி இந்த விந்தணு சம்பந்தமான விஷயங்களில் வர்றதுக்கு அந்த சர்க்கரை நோயும் ஒரு காரணமாக வந்துடுது. அப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும், இதுக்கு தேவையான விஷயம் என்ன? ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு ரெண்டு பார்ட்டாக நம்ம கொண்டு போயிடணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அந்த விந்தணு இதில் அந்த சிந்தனையே இல்லாமல் இருக்கிறாங்க, மனைவியோட சிந்த இதுலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம இதை எடுத்துக்கோங்க. லைக் வந்து நம்ம முருங்கை விதையை எடுத்துக்கணும். இந்த முருங்கை விதையை நீங்கள் எடுத்துட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா முருங்கை விதை கிடைக்கும், இல்லை உங்கள் இதில் முருங்கைக்காய் வச்சுருந்ததுன்னா. இதனால தான் அந்த காலங்களில் நம்ம வீட்டில் கண்டிப்பாக முருங்கை மரம்னு ஒன்று வீட்டில் வச்சுருந்ததுக்கு காரணமே அதுக்கு தான் காரணம் வச்சுருந்தாங்க, சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த வீட்டில் இங்கே வச்சா அது பிரச்சனை வரும், அந்த இதில் வச்சா அப்படி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் மரத்தையே நம்ம வெட்டிட்டோம், சரிங்களா? பாதி வீட்டில் இருந்த வீட்டிலலாம் வெட்டியிருப்பாங்க, சரிங்களா? அப்படிங்கும்பொழுது இது எதுக்காக அந்த மூலிகைகள்லாம் வீட்டில் வச்சாங்கன்னா, அந்த உணவுலையே சாப்பிடும் போது உணவே மருந்தாயின்றிருந்தது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் போயிட்டு அந்த விதையை வாங்கிக்கோங்க. அந்த முருங்கை விதையை வாங்கிக்கிறதும் இந்த முருங்கை விதையை வாங்கிட்டு நல்லா பொடிச்சிருங்க. இந்த பொடிச்சிட்டு இதில் என்ன பண்ணுங்கன்னா, நல்ல பியூர் தேன், சரிங்களா? அந்த பியூர் தேன் வாங்கிட்டு அந்த தேனை வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த பொடி பண்ணிவிட்டு இந்த தேனை வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா, அதை ஒரு இது மாதிரி பண்ணுங்கள். லைக் அதை ரெண்டுத்தையும் சேர்த்து குழச்சிங்கன்னா ஒரு கொல கொல கொலன்னு வரும். இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண் மகனும் யார் ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ, இந்த மாதிரி விந்தணு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இதில் வந்து நாட்டமே இல்லாமல் இருக்கிறவங்க, இதை இரவு நேரத்தில் என்ன பண்ணணும்னா, இதை நீங்கள் சாப்பிடணும். இது படுத்து தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நல்லா கலந்துட்டு இதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்னா, நல்லா சூடான நாட்டு பசும் பால், இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சோண்டு நீங்கள் கொஞ்சோண்டு காராம்பசு நெய்யை விட்டு, சரிங்களா? இப்போ நீங்கள் உடனே என்னங்க பாலே வந்து கொலஸ்ட்ரால் ஆச்சே, அதில் வந்து காராம்பசு நெய்யும் சொல்கிறீங்களே அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஃபேட் தேவையா அப்படின்னா, நல்ல ஃபேட் வந்து குட் கொலஸ்ட்ரால் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் யூ, சரிங்களா? இது வந்து சில நேரங்களில் மறைக்கப்படுது சில காரணங்கள்னால், சரிங்களா? அந்த குட் கொலஸ்ட்ராலை நீங்கள் எடுத்தால் தான் எனர்ஜின்றது ஒருத்தருக்கு இருக்கும். அந்த எனர்ஜிங்கிறது இருந்தால் தான் உடம்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உருவாகுதுங்கிறது தான் உண்மை. அப்போங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை கலந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு உண்டுட்டு இதை நீங்கள் ஒரு உருண்டை உருண்டையாக பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த உருண்டை மாதிரி பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எது செஞ்சாலும் பக்தியோடு செய்யணுங்கிற கருத்துப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விநாயகப் பெருமான் முன்னாடி வச்சுக்கிறதும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிறதும் உங்கள் சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா சுய ஜாதகத்தில் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக விளக்கங்கள் உண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மூலிகை தாந்திரிக சம்பந்தமான மாற்றங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கும்பொழுது உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுதும் இந்த மூலிகையையும் சேர்த்து செய்யும் பொழுதும் அந்த மணி மந்திர ஔஷதத்தையும் சேர்க்கும் பொழுது இயற்கையாகவே சில விஷயங்கள் வந்து நிறைய நேர்கள் நிறைய நம்மளோட கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த உருண்டையை எடுத்துக்கிறதும் உருண்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை நல்லா மென்று திங்கணும், மென்று சாப்பிடணும்னா அதை வாயில் உமிழ் நீரோட கலந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சூடாக வச்சுருக்கக்கூடிய நாட்டு பசும் பாலை எடுத்து குடிக்கணும். அந்த நாட்டு பசும் பாலை போடும்போது சர்க்கரை இல்லாமல் போட்டுக்கோங்க, அந்த அஸ்காவை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா பனங்கற்கண்டை போட்டு இந்த பனங்கற்கண்டை போட்டு நீங்கள் உண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். இதை நீங்கள் உண்டுட்டே வரணும். இதில் என்ன போட்டிருக்குன்னா அந்த மூலிகை தாந்திரிக சம்பந்தமான மருத்துவ ரீதியான விஷயங்கள் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா சித்தர்கள் மா முனிவர்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை எந்த ஒரு ஆண்மகன் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வராரோ 48 நாள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவருக்கு அந்த மாதிரி சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்புகள் வரும். அதே மாதிரி உடல் ரீதியாக யதார்த்தமாகவே உடம்பில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் மெட்டீரியல் சரிங்களா, இந்த டாக்ஸிக் மெட்டீரியல்ஸுங்கிறது அந்த அது வந்து டீடாக்ஸ் ஆகும். டீடாக்ஸ் ஆகும்னா அந்த கழிவுகள் மூலமாக அது டீடாக்ஸ் ஆகும், நல்ல அணுக்கள் உருவாகும். அப்போது எந்த ஒரு விஷயத்துலேயுமே அந்த விஷயங்களில் இரவு நேர சிந்தனைகள் வந்து அவங்களுக்கு மேலோங்குங்கிறதும் இந்த சித்தர்கள் மா முனிவர்கள் சொன்ன பயிற்சிங்க. இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யும் பொழுது மாபெரும் வெற்றிகள் அடையலாம்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோடு சேர்த்து என்ன பண்ணுங்கள், இந்த பூஜைகள்லாம் செய்யும் பொழுது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க விடாமல் நீங்கள் என்ன செய்யணும்னா பானலிங்க பூஜை செய்யுங்க. பானலிங்க பூஜை செய்கிறதும் அதே மாதிரி அந்த பானலிங்க பூஜை செய்யும் பொழுது கொஞ்சோண்டு காராம்பசு நெய்யை வைத்து தீபம் ஏற்றுறதும். ஏன் அந்த காலங்களில் இந்த பூஜைகளெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணும்போது தீபங்கள்லாம் ஏற்றுனாங்கன்னா உங்களை அறியாமலே அதை இன்ஹேல் பண்ணுவீங்க. இன்ஹேல் பண்ணுவீங்கன்னா அது என்ன ஆகும்னா உங்களோட லங்ஸுக்கு போகும். போகும்பொழுது அதுவும் ஒரு வகையான புத்துணர்வு கொடுக்கும், ஒரு வகையான ஆராசை க்ரியேட் பண்ணுங்கிறது தான் உண்மை. ஒருவேளை பானலிங்கம் பூஜை செய்த பானலிங்கம் உங்களுக்கு இலவசமாக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேராக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. அதே மாதிரி காராம்பசு நெய்யும் உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கனாலும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேராக வந்து வாங்கிக்கோங்க. போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். அதே மாதிரி ஒரிஜினலான தேன் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னாலும் இந்த இதுக்கு உங்களுக்கு தேவை, அதாவது இந்த இதுக்கு மருந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் தாராளமாக எங்கள் கிட்ட வாங்கிக்கலாம் நண்பர்களே. அதுக்கான கட்டணம் செலுத்தும் போது திருச்சி சென்னை ஆஃபீஸ்லேயும் வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் அட்ரஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கும் அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு மூலிகை சம்பந்தமான தொகுப்புகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.